குட் ஈவினிங் சார். சார், நீங்கள் அஸ்வின் ஸ்டார்ட் பண்ணுறப்ப உங்களோட கம்பிடேட்டர்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்க்க முடியும் சார், டிவியில் பார்க்க முடியும், நியூஸ் பேப்பரில் பார்க்க முடியும். ஆனால் அஸ்வின்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னா, ஒரு பிரான்ச் புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா மட்டும்தான் வரும். எப்படி சார் அட்வர்டைஸ்மெண்ட்டே இல்லாமல் உங்கள் கடைக்கு கஸ்டமர் வந்து சக்ஸஸ்ஃபுல் பண்ணியிருக்கீங்க? இதுக்கு முக்கிய காரணம் டேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவோம். டேஸ்ட்டுக்கு வந்து இன்னொன்று முக்கியம் எப்படின்னா, நான் எப்படி சாப்பிட்ணும்னு நினைக்கிறனோ அப்படி தான் கஸ்டமர் கொடுப்பேன். நான் எப்பயுமே நல்லா ருசியாக சாப்பிட்டு பழக்கம் எனக்கு. நான் எப்படிலாம் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோமோ அப்படிலாம் கஸ்டமர் கொடுக்கணும்னு நினைப்பேன். என்னோடய டேஸ்ட் வந்து கஸ்டமருக்கு எல்லாமே ஒத்து போயிருக்கு. என்னோடய டேஸ்ட் எப்படி இருக்கோ, எனக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குதோ அது எல்லாமே கஸ்டமருக்கு ஒத்து போயிருக்கு. இப்போ இன்றைக்கி வந்து எந்த அளவுக்கு பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறோம், ரேடியோவில் விளம்பரம் கொடுக்குறோம், டிவியில் ஆட் கொடுக்குறோங்கிறதோட ஒவ்வொருத்தரோட மவுத்து மூலியமாக போகிற விளம்பரம் தான் நம்மளுக்கு பெரிய விளம்பரம். அது அதை தான் நம்ம எதிர்பார்க்கறது எப்பயுமே. இது வந்து டேஸ்ட் வந்து கஸ்டமர் பார்த்துட்டா மற்ற இதுக்கு சுற்றவர் ஆக மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்க பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்கள எப்படி உங்கள் கடைக்கு கொண்டு வரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்டா வேற இதுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா எங்கள் வீட்லேயுமே வந்து அஸ்வின்ஸில் தான் வாங்குவாங்க, குமரநகரில் உள்ள பிரான்ச்சில் தான் ஸ்நாக்ஸ் வாங்குவாங்க, அங்கே மட்டும்தான் வாங்குவாங்க, அங்கே தாண்டி வேற எங்கேயும் வாங்க மாட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் வந்து கஸ்டமர்ஸை வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிங்க, உங்கள் ப்ராடக்டை டேஸ்ட் பண்ண வைக்க ஆரம்பிச்சு? டேஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்துல கடை திறந்துருக்கீங்க அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட்டே இல்லாமல் எப்படி தெரிய ஆரம்பிச்சிச்சு? இல்லை, பொதுவாகவே நம்ம ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு பத்திரிக்கை, ஒரு பத்திரிக்கையோட சேர்ந்து ஒரு ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் கொடுப்போம். நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட டேஸ்ட் அவங்களுக்கு வந்து தெரியணும். ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி ஒரு இன்ட்ரடியூஸ் கொடுத்துருவோம், நம்ம எப்படிலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம வந்து எந்த பொருளையுமே வாங்கி நம்ம பண்ணுறது கிடையாது. கடலை மாவாக இருந்தாலும் நம்மளாக தான் அரைப்போம், அரிசியாக இருந்தாலும் நம்மளாக தான் இடித்து பண்ணுவோம், எதையாக இருந்தாலும் வெளியில் வாங்கினோம்னா அதில் வந்து மிக்சிங் பொருள் இருக்கும். அதனால் ஒவ்வொரு பொருளையும் தரமாக தேர்ந்தெடுத்து அதை தான் கொண்டாந்து நம்ம கஸ்டமர் கொடுக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி உங்கள் பேக்கேஜிங்கில் நீங்கள் எழுதியிருப்பீங்கல்ல சார், ஒரு தடவை யூஸ் பண்ண எண்ணெயை திரும்ப யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மைன்னு நாங்கள் நம்பி தான் நாங்கள் வாங்குகிறோம். ஆனால் எப்படி நீங்கள் அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறீங்க, அது எப்படி உங்களுக்கு ப்ராஃபிட் கொண்டு வரும்? ப்ராஃபிட்டுங்கிறது இப்போ ரொம்ப லோ மார்ஜினில் தான் போயிட்டுருக்கு, ரொம்ப ரொம்ப லோ மார்ஜின். இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு பாம் ஆயிலில் போடுறவங்க அவங்களும் 200 விற்பாங்க, 240-260 வரைக்கும் விற்கிறாங்க. அவங்களுக்கும் நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 20 ருபீஸ் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். அது எப்படின்னா நம்மளோட வால்யூம் கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிறது. நம்ம இப்போ வால்யூம் அதிகமாக பண்ணிக்கிட்டுருக்கோம், வால்யூம் அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், நான் வந்து லாபத்தை நினச்சி நான் தொழிலே பண்ணல இது வரைக்கும் லாபத்தை நான் வந்து குறிக்கோளாக நினைக்கல. கஸ்டமருக்கு நல்ல ஃபுட்டாக கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடு போயிட்டுருக்கிறதுனால என்னோடய வால்யூம் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து இயர்லி 60 crores பண்ணிக்கிட்டு இருக்கோம், டர்ன் ஓவர் மட்டும் 60 crores பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான். சார், அதே மாதிரி உங்கள் கடைகளில் சாயங்காலம் 6 மணிக்கு போனால் ஸ்வீட் கொடுப்பாங்க, அதெல்லாம் நீங்களாக யோசிச்சதா இல்லை அந்தந்த பிரான்ச் ஓனர்ஸ் வந்து யோசிச்சு பண்ணுறாங்க? அது எனக்கு வந்து தாத்தா கற்றுக் கொடுத்தது. தாத்தா வந்து ஈவினிங்கில் வந்து அவர் தொன்னையில் வந்து பொங்கல் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொடுப்பாங்க. அதை அவர்கிட்ட இருக்கிற நல்ல பழக்கத்தை பூரா நான் எடுத்துக்கிட்டேன். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், நல்ல பழக்கம் எது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எல்லாருமே எடுத்துக்கலாம், அதுதான் நம்மளுக்கு வெற்றிக்கு ஒரு வழி.